இந்நிகழ்ச்சியை வழங்குபவர் சுவி வெட்டிங் பேனர்ஸ் மேக் மேரேஜ் ஈஸி மற்றும் கிரீன் மில்க் இன்ஸ்டன்ட் ரிலீஃப் ஃபார் கோல்டன் ஹெட் ஏக் கோ ஸ்பான்சர்ட் பை பெஸ்லின் கெட் ரிட் ஆஃப் ஆல் ஜாயின்ட் பெயின்ஸ் மற்றும் டயா எஃப்சி ஃபுட் கேர் லோஷன் ஃபார் டயபெட்டிக்ஸ் ஓம் நமோ நாராயணாய ஸ்ரீமதே ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்ஹ பரபிரமணே நம ஸ்வஸ்திக் டிவி டாட் காம் வாயிலாக இந்த மாத ராசி பலாபலன்களை பார்த்து கொண்டிருக்கும் மீன ராசி அன்பர்கள் அத்தனை பேரையும் அடியே நமஸ்கரிக்கிறேன் இந்த மாதம் எப்படி இருபத்தி எட்டு நாளும் என்ன செய்யும் ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முடிய உள்ள இந்த மாத ராசி பலாபலன்களை இப்போ நாம் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி ஐந்து கிரகங்கள் சேர்ந்திருக்கிறத ராசிநாதனோட குரு பகவானோட சனி பகவான் புதன் சுக்கரன் சூரியன் இப்படி அஞ்சு பேரும் சேர்ந்திருக்காலே இதுக்கு என்ன பலன் அதுவும் லாபமேறி நிற்கிறார் பதினொன்றாம் இடத்துல இருக்கா அது மட்டுமல்ல அந்த ஏ ஐந்து பேரும் பூர்வ புண்ணியத்தை பார்க்குறார் இதற்கு உண்டான பலாபலன்கள் என்ன இப்போ நாம் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நாம் ஒரு சிலருடைய ஜாதகத்தை ஆய்வுக்கு எடுத்துப்போம் இந்த மாதம் நம்ம பார்க்க போகிறது ஒரு சிலர் தேவையில்லாத பிரச்சனைகளை தான் குடும்பத்துக்குள்ளேயே உண்டு பண்ணிகிட்டு இருப்பான் மற்றவாளுடைய மனசை புரிஞ்சுண்டு வாழ்கிறது வாழ்க்கை மற்றவாளுடைய மனசை புரிஞ்சுக்கணும் இப்போ மனைவி கணவன் மனசை புரிஞ்சுக்கணும் கணவன் மனைவியுடைய மனசை புரிஞ்சுக்கணும் அம்மா அப்பா மனசை புரிஞ்சுக்கணும் இப்படி புரிஞ்சுண்டு இருந்தால் அந்த கூட்டு குடும்பம் எப்போவுமே சிதறாது சௌக்கியமாக இருக்கும் ஒரு சிறு பிரச்சனைகளை கூட பொறுத்துக்க முடியாமல் ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டுப்பான் ஒரு உதாரணமாக அந்த காலத்தில் பசுவையும் கன்றையும் வளர்த்தான் இப்போ இந்த காலத்தில் பார்த்தா ஒரு பைரவரை வளர்க்குறான் அந்த பைரவர்னாலேயே ஒரு சில குடும்பங்களில் பார்த்தா எனக்கு பைரவரை பிடிக்காது எனக்கு பிடிக்கும் இப்படிலாம் ஒரு சிலர் இதெல்லாம் ஒரு உதாரணத்துக்கு வேறு ஒன்றும் இல்லை சின்ன சின்ன விஷயங்களை கூட மற்றவாளுடைய மனசை புரிஞ்சுக்கணும் எப்போவுமே இந்த சுதந்திரமாக இருக்கக்கூடிய வைரவருக்கு நாம உணவு இடணும் அவருக்கு நல்லதே நினைக்கணும் நல்லது செய்யணும் அது குடும்பத்துக்குள்ள பார்த்தாக்க ஒரு சிலருக்கு பிடிக்கும் ஒரு சிலருக்கு பிடிக்காது இப்படிலாம் நாம மற்றவாளுடைய மனசை அறிஞ்சு தெரிந்து நாம நாமளாக இருக்கணும் ஒரு சிலருக்கு பார்த்தா ஒருத்தர் செய்யறது மற்றவாளுக்கு பிடிக்காது ஒருத்தர் ஒரு குழம்பு பிடிச்சா இன்னொரு மற்றவாளுக்கு இன்னொரு குழம்பு பிடிக்காது அதில் ஒரே குழம்பு தானே பண்ண முடியும் நாலு குழம்பு பண்ண முடியாத நேரம் ஆகிடுமே நேரத்துக்கு சாப்பிட முடியாத இதை நினைக்காம சண்டை இப்படியாக எதையுமே பொறுத்துக்க முடியாமல் பொறுமை இல்லாத ஒரு சிலர் இருக்கத்தான் செய்கிற பொறுத்து போகணும் புரிஞ்சு நடக்கணும் தெளிவாக பேசணும் திடமாக செய்யணும் காரியத்தை எண்ணங்கள் சிதறாமல் பதறாமல் காரியத்தை பண்ணணும் இதெல்லாம் செய்யாமல் பதட்டமாக மற்றவாளை குற்றஞ்சொல்லி குறச்சொல்லி மற்றவாளுடைய பிரச்சனைகளில் தலையிட்டு குடும்பத்தில் கழகத்தை உண்டு பண்ணி தேவையற்ற பிரச்சனைகள்லாம் உண்டு பண்ணுற ஒரு சிலர் இருக்கத்தான் செய்கிறா இப்படிப்பட்ட ஜாதகம் எப்படி இது பார்த்தா மீனராசி கோணராசி இந்த மீனராசியில் ஒரு சிலர் எல்லோரும் இல்லை ஏதோ ஒரு சிலர் இருக்கத்தான் செய்கிறா அப்போது நம்ம ஜாதகத்தை பார்க்கணும் பார்க்குறச்ச விதிச்சாரம் விதி யோகம் இது விரோதத்தில் நிற்கிறது தான் அந்த வாக்கு ஸ்தானாதிபதி அதான் சனீஸ்வர பகவான் வாக்குல இருக்கிறார் இரண்டு பாதத்தில் இருக்கார் அவர் சுபத்துவத்தோட சேர்ந்திருக்காரா இல்ல பாவத்தோட சேர்ந்திருக்காரா இதை பார்க்கணும் இரண்டுக்கும் ஐந்துக்கும் உடைய இரண்டு வாக்குஸ்தானம் தன குடும்பஸ்தானம் ஐந்தாம் இடம் பூர்வ பண்ணி ஸ்தானம் அவர் விரோதம் பெற்று அட்டமாதிபதியோட சேர்க்கை அட்டமாதிபதி கூடையவனோட சேர்க்கை சுபத்துவம் இல்லாமல் பாபத்துவத்தில் நிற்கிறதுனால வீணான பிரச்சனைகள் வீணான தொல்லைகள் வீணான இடையூறுகள் மற்றவா சொல்கிறத நாம் மதிக்கிறது இல்லை இவெல்லாம் ஒரு நா திருந்தணும் அடியேன் பிரார்த்தனை இப்படி குடும்பத்தில் சின்ன சின்ன விஷயங்களை கூட சேதோ ஒரு பைரவரை வளர்க்கணுன்னு ஆசைப்பட்றா ஒரு சிலர் பார்த்தா பைரவரை அந்த கட்டில் போட்டு படுக்க போட்டுட்டு வக்கீல போட்டு தூங்குவாள் அந்த மாதிரி ஒரு சுகமாக வளர்ப்பா பைரவரை இதெல்லாம் நம்ம ஆற்றுல பார்த்துருக்கோம் இது ஒரு சிலருக்கு பிடிக்காது இப்படிலாம் ஒரு சிலர் இருக்கத்தானே செய்கிறா எல்லாத்தையும் பொறுத்து தான் போகணும் பொறுத்து போனால்தான் நாம் சௌக்கியமாக இருக்க முடியும் அடியேன் பிரார்த்தனை சரி இப்போ நாம் இந்த மாத ராசி பலனை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி விதியை மாற்றக்கூடிய திதியை பார்ப்போம் அந்த திதியை அனுஷ்டிச்சா விதி மாறி போயிடும் இந்த மாதம் ஒன்றாம் தேதி திங்கக்கிழமை சதுர்த்தி திதி விநாயகப் பெருமானை சேவிச்சிட்டு வாங்க முற்றிலும் கஷ்டங்கள் விலகும் மூணாம் தேதி புதன்கிழமை ஷஷ்டி திதி முருகப்பெருமானை சேவிச்சுட்டு வாங்க எல்லா சிக்கல்களையும் எம்பெருமான் பார்த்துப்பார் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை எட்டாம் தேதி திங்கக்கிழமை ஏகாதசி திதி வீணான தொலைகள்லாம் நீங்கி போயிடும் பத்மாதி தாயாரையும் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனையும் மனசில் நினைச்சுங்க ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை பிரதோஷ காலம் சிவபெருமானுடைய கோயிலுக்கு போங்கோ அல்லது நரசிம்மர் கோயிலுக்கு போங்கோ நூற்றி எட்டு மண் விளக்கு வாங்கி நல்லெண்ணெயிட்டு விளக்கு தீபம் இடுங்கோ சகலவிதமான பிரச்சனைகளும் தீரும் கல்யாணம் நடக்கும் குழந்தை கிடைக்கும் கடன் தீரும் சுப செய்திகள் வரும் மேலை நாடுகளுக்கு போகலாம் படிப்பு நன்னா வரும் வியாதிகள் தீரும் அதற்கு மேலே இந்த மாதம் மிக விசேஷமாக பதினோராந்தேதி தை அமாவாசை பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தொன்று வியாழக்கிழமை குருவாரம் நல்ல நாள் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் இந்த மாதம் தை அமாவாசை தவித்து நிற்போருக்கு தை அமாவாசை கை கொடுக்குமா பயப்பட வேண்டாம் முன்னோர்கள் வைகுண்டத்தில் பிண்டத்துக்கு இயங்குவா பசுக்கள் சாப்பிட்டா முன்னோர்களுக்கு ஆத்ம சாந்தி பசுக்களுக்கு நாம் உதவி பண்ணணும் காகத்துக்கு அன்னமிடணும் பைரவருக்கு சாப்பாடு தரணும் இதெல்லாம் நாம் செஞ்சால் நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் நமக்கு புரோஜனமாக இருக்கும் நாம் இதை செய்கிறோம் ஸ்ரீ மங்கள மங்களலட்சுமி நரசிம்மர் கோவிலில் நாம் இதை செய்கிறோம் தாங்கள் ஒரு முறை கோவிலுக்கு வர வேண்டுமாய் சன்னதிக்கு வர வேண்டுமாய் அடியேன் பிரார்த்தனை ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்மர் கோவிலில் பதினாறு வருடமாக நாம் பசுக்களை வைத்து பராமரித்து வருகிறோம் பாதுகாத்து வருகிறோம் பசுக்கள் கோமா தான் நிறைய இருக்கிறது பதினாறு அடி வசரத்தில் ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்மர் அருள் பாலிக்கிறார் அகோபிலவள்ளி தாயாருடன் பசுக்களுக்கு நாம் பதினாறு வகையான பழங்களை தர்றோம் சாப்பிட்றதுக்கு ஒவ்வொரு நாளும் தர்றோம் ஆனால் அமாவாசை அன்னைக்கு பிரசித்தியாக பண்ணுறோம் அமாவாசை அன்னைக்கு தை அமாவாசை அன்னைக்கு முப்பத்தி ரெண்டு பச்சை கறிகாய்களை நறுக்கி பசுக்களுக்கு தர்றோம் ஐந்து வகையான சாதம் பண்ணி பஞ்சக்கவளமாக உருட்டி இலையில வச்சு வாழைக்காயை நறுக்கி வச்சு அத்தோட அகத்தி கீரை சேர்த்து பசுக்களுக்கு தர்றோம் பசுக்கள் உண்டால் பாவ நிவர்த்தி சாப நிவர்த்தி கதிமோட்சம் விமோச்சனம் முன்னோர்களுக்கு ஆத்மசாந்தி நமக்கு மனசாந்தி தாங்கள் மறக்காமல் அடியனுடைய தொலைபேசியில் தொடர்பு கொண்டு முன்னோர்களுடைய பெயர் யார் வைகுண்டம் போனாலும் தாத்தாவாக இருக்கட்டும் பாட்டியாக இருக்கட்டும் சில பேருக்கு அம்மா அப்பா போயிருப்பாள் சில பேருக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் குழந்தைகள் போயிருப்பாள் சில பேருக்கு வீட்டுக்காரமாக போயிருப்போம் சில பேருக்கு ஆத்துக்கார் போயிருப்பார் அண்ணா தம்பி கூட இருக்கலாம் தாங்கள் மறக்காமல் அடியனுடைய தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவளுடைய பேர் அவ வைகுண்டம் போன தேதி தந்துருங்க எல்லாம் பகவான் பார்த்துப்பார் தாங்களுடைய பெயர் நாமத்தை தாங்கும் நட்சத்திரத்தை தாங்கும் நமக்கு மனச்சாந்தி அவளுக்கு ஆத்மசாந்தி இதை தை அமாவாசை அன்னைக்கு அவசியம் செய்யுங்கோ எல்லாம் பகவான் பார்த்துப்பார் வெளிநாட்டுல இருக்கிறவாளுக்கு வசதி கொஞ்சம் குறைச்சலா இருக்கும் இந்த காரியங்களை செய்கிறதுக்கு பகவானுக்கு நாம செய்கிறோம் பசுக்களுக்கு நாம செய்கிறோம் அவசியம் இந்த நல்ல சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அடியனுடைய தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசுங்க எல்லாம் நன்மையே நடக்கும் இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல ஐந்து கிரகங்கள் நிற்கிறத இது ஒரு பெரிய அரிய நிகழ்வு அது மட்டுமல்ல பூர்வ புண்ணியத்தை பார்க்குறா மீனராசிக்காரளுக்கு மூன்றாம் தேதி நான்காம் தேதி ஐந்தாம் தேதி சந்திராஷ்டமம் நீங்களாக நாம் ஒரு கணக்கு எடுத்துட்டோம்னா ஆறாம் தேதியிலேருந்து இருபதாம் தேதி வரையிலும் வெகு சிறப்பான மாதம்னு சொல்லலாம் ஒவ்வொரு நாளும் பல நன்மைகளே உங்களுக்கு கிடைக்க போகிறது வீணான தொல்லைகள் நீங்கள் போகிறது மனசில் அமைதி கிடைக்கிறது வீணான சந்தேகங்கள் நீங்க சந்தேகம் தானே கொடிய நோய் ஒரு சில குடும்பங்களில் பார்த்தா சந்தேகப்பட்டு 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 மீன் பிரச்சனை வந்து ரெண்டு பேருமே வேலைக்கு போவாள் மீனராசியில் ஒரு சில குடும்பங்களில் எல்லாருமில்லை ஒரு சில குடும்பங்களில் ஒருத்தர் ஒருத்தர் சந்தேகம் என்ன நீங்கள் ஒரு மணி நேரம் லேட்டாக வரீ சரி ஆத்துக்காரு நீ என்ன அரை மணி நேரம் லேட்டாக வர்ற இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் கூட பொறுத்துக்க முடியாமல் இருப்போம் அவளுக்குலாம் இந்த மாதம் மனசு திருந்தி நாம் சந்தேகப்பட்டது தவறுன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு மனசில் உத்வேகத்தையும் மனசாந்தியையும் தரக்கூடிய மாதம் இந்த மாதம் கடைசியில் இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தெட்டு வரையிலும் விவாகம் கொடு குழந்த பாக்கியம் கிடைக்கும் கடன்கள் தீரும் வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்புகளையும் வழியையும் இறைவன் உண்டு பண்ணுவார் வீணான தொல்லைகள் நீங்கும் மன கஷ்டம் விலகும் சங்கடங்கள் குறையும் தெளிவாக ஒரு முடிவு எடுக்கலாம் பயப்பட வேண்டாம் மறக்காமல் தை அமாவாசை அன்னைக்கு மறக்காமல் இந்த மாதம் தை அமாவாசை அன்னைக்கு பதினோராம் தேதி பதினாறு முறை ஏதேனும் ஒரு நதிக்கு போய் பதினாறு முறை மூழ்கி எழுந்திரிங்க சரி நதி கிடைக்கல என்ன செய்கிறது அருகாமையில் இல்லை குளம் இருக்கா குளத்தில் போய் மூழ்கி எழுந்திருக்கலாம் தாமரை எங்கே விளையிறதோ அந்த நீர் புனிதமானது கடலில் மூழ்கி எந்திருக்கலாம் அல்லது பதினாறு பாத்திரத்தில் சொம்பில் அந்த செம்பு சொம்பு இருக்கு இல்லையா அதில் ஜலம் வச்சு கொஞ்சம் மஞ்சள் தூளை போட்டுட்டு கொஞ்சம் 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 புஷ்பத்தை சேர்த்து நாம் பதினாறு சொம்பையும் தலையில் கொட்டிக்கிட்டால் கஷ்டங்கள் விலகிப்படும் அதை வந்து தேவதைகள் ஆவாகனம் பண்ணுவா வந்து பதினாறு சொம்பளை மஞ்சள் பொடி இட்டால் அதில் கொஞ்சம் புஷ்பம்லாம் சேர்த்து கொஞ்சம் பூ பதினாறு சொம்பளை சேர்த்து கொஞ்சம் மஞ்சள் பொடியை சேர்த்துட்டா தேவதைகளுடைய ஆவாகனம் கிடைக்கும் நமக்கு மனசில் அமைதி கிடைக்கும் இது அவசியம் செய்யுங்கோ இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு கிரகத்தின் சுழற்சி மிக சிறப்பாக பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கறதுனால எதிர்ப்புகள்லாம் விலகி மனசுல சங்கடங்கள்லாம் குறையும் வீணான தொல்லைகள் குறையும் சந்தேகங்கள் நீங்கும் ஆயுஷ் ஆரோக்கியம் அமைதி கிடைக்கக்கூடிய மாதம் இது நீண்ட நாட்களுக்கு பிறகு ஐந்து கிரகங்களும் லாபமேறி பூர்வ புண்ணியத்தை பார்ப்பது மிக அரிது 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 நூறு சதவீதத்துக்கு மீனராசிக்காரளுக்கு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் நல்ல பலன்களையே பகவான் தர்றார் நீண்ட நாட்களுக்கு பிறகு மகத்துவமான நிலை அடைய போறேன் நூறு சதவீதத்துக்கு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதங்கள் நாற்பலன்களையே பகவான் தர்றார் உங்களுடைய அதிர்ஷ்ட இரண்டும் ஐந்தும் ஆறும் எட்டும் ஒன்பதும் மீண்டும் நாம் மார்ச் மாத பலா பலன்களில் சந்திப்போம் தாங்கள் மறக்காமல் தை அமாவாசை அனுஷ்டிக்க வேண்டுமாய் அடியேன் பிரார்த்தனை செய்து கொண்டு அமர்கிறேன் ஓம் நமோ நாராயணாய நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் சுவி வெட்டிங் பிளானர்ஸ் மேக் மேரேஜ் ஈஸி மற்றும் கிரீன் மில்க் இன்ஸ்டன்ட் ரிலீஃப் ஃபார் கோல்டன் ஹெட் கோ கோஸ்பான்சர்ட் பை பெஸ்லின் கெட் ரூட் ஆஃப் ஆல் ஜாயின் பெயின்ஸ் மற்றும் டயா சி ஃபுட் கேர் லோஷன் ஃபார் டயபெட்டிக்ஸ்